ஹோம் ரெயின்போ சேனல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியையும் இவ்வேளையில் தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலில் குக்கிங் கிராஃப்ட் அது தான் பார்த்துருப்பீங்க இப்போது கதைப்பகுதி அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும் இந்த பகுதிக்கு பெயர் கதை நான் கேட்பவர் நீங்கள் வாங்க கதைக்கு போகலாம் கதையை கேட்கலாம் உங்கள் விமர்சனத்தையும் எதிர்பார்க்கிறேன் இன்று கதை நான் கேட்பவர் நீங்கள் என்ற பகுதியில் நாம் கேட்க போகும் கதை விவாகரத்து காலையில் ரவியும் கீதாவும் மிகவும் பரபரப்பாக இருந்தனர் இருவருக்கும் திருமணமாகி ஆறு தான் ஆகிறது இருவருக்கும் ஐடி கம்பெனியில் வேலை சும்மாவா கை நிறைய சம்பளம் வார விடுமுறையில் கேளிக்கை விருந்து என ஆடம்பர பொழுதுபோக்குகளுடன் நகர்ந்தது அவர்களுடைய வாழ்க்கை இதுவும் மூன்று மாதங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை அதற்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பித்தது என்னதான் காதல் திருமணம் என்றாலும் உணர்வுகள் வெவ்வேறுதானே அலைபாய்தே படத்தில் வருவது போல் காதலிக்கும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் விஷயங்களும் மறந்து போகிறது அதுவே திருமணமான பின் மறுக்கப்படுகிறது இருவரும் சேர்ந்து செல்லும் விழாக்கள் கேலிகள் கிண்டல்கள் என அனைத்தும் குறைந்து போயின கீதா சீக்கிரம் கிளம்பு இது ரவி பொண்ணுங்க தான் லேட் நினைக்காதீங்க நீங்களும் கிளம்பும் வழியை பாருங்கள் இது கீதா இப்படித்தான் ஆரம்பிக்கும் இவர்களது பிரச்சனை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் கிளம்புகிறார்கள் இவர்கள் காலை மணி பத்து இருக்கும் இருவரும் கீதாவின் சித்தப்பா ராஜனை சந்திக்க செல்கிறார்கள் அவர் வீட்டை அடையும் முன் பல விவாதங்கள் அவர்களுக்குள் ராஜன் மிகப்பெரிய வக்கீல் என்று பெயர் எடுத்தவர் அவர் வீட்டை அடைந்து அவர் முன் அமர்ந்தனர் இருவரும் சொல்லுங்க மாப்பிள்ளை என்றார் ரவியை பார்த்து நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் என்றான் ரவி சரி என்ன பிரச்சனை எனக் கேட்டார் ராஜன் ரவியும் கீதாவும் மாறி மாறி அடுத்தவர் குற்றங்களை அடுக்கினர் அவர்களின் குற்றங்கள் என்னவோ ராஜனுக்கு பெரியதாக படவில்லை ஏனென்றால் அவர் அனுபவத்தில் பார்க்காத கேசா மௌனம் சாதித்தார் சரவடிகள் அடங்கின மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார் ராஜன் எல்லோருடைய வீட்டிலேயும் காதல்னா எதிர்ப்பு வரும் ஆனால் உங்க விஷயத்தில் அப்படி இல்லை பச்சை கொடிதான் அதனால் உங்களுக்குள்ள அனுசரிச்சு போனா என்ன என்று சொன்னதுதான் தாமதம் இருவரும் வேண்டாம் என ஒற்றுமையோடு சொன்னார்கள் அவர் பேச்சை மறுத்தனர் இதை பாருங்க திருமணமாகி குறைந்தது ஒரு வருடம் ஆகணும் அப்பதான் விவாகரத்து கிடைக்கும் என்று சொன்னார் சட்டத்தை முன்வைத்து ஆறு மாதங்கள் கழிச்சு வாங்க என்றார் ராஜன் தோல்வி முகத்தோடு திரும்பிய அவர்கள் ஆறு மாதங்கள் ஆறு வருடம் போல் நினைத்தனர் ராஜன் சொன்ன ஆறு மாதங்களும் ஓடின மறுபடியும் ஆபீஸுக்கு லீவு போட்டு சித்தப்பா வீட்டிற்கு கிளம்பினர் இருவரும் ஜோடியாக வருவதை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் விஷயம் சுமூகமாக முடிந்திருக்கும் என்று நினைக்கவில்லை ராஜன் நன்றாக இருக்கிறார் என்றால் இங்கு வந்திருக்க மாட்டார்களே ஃபோன் கால் மட்டுமே வந்திருக்கும் ரவி பேச்சை ஆரம்பித்தான் மாமா ஆறு மாதங்கள் ஆகிருச்சு இப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா என்று கேட்க கீதாவும் தலையசைத்தாள் சரி இந்த காலம் எப்படி போச்சு என கேட்டார் ராஜன் எப்பவும் போலத்தான் உணர்ச்சியோடு சண்டை போட்டோம் ஆனால் அதில் ஒரு வழி பாதையாகத்தான் இருந்தது நான் கத்தினால் அவர் அமைதியாக இருப்பார் அவர் கத்தினால் நான் அமைதியாக இருப்பேன் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே என்று கீதா சொல்ல ரவியும் அவளை ஆமோதித்தான் ராஜன் தான் பாதி வெற்றியடைந்ததாக நினைத்தார் அவர்களை பார்த்து சிரித்தார் ரவிக்கும் கீதாவுக்கும் ஒன்றுமே புரியவில்லை உங்க இருவருக்கும் ஒன்று சொல்கிறேன் இந்த ஆறு மாசத்தை எப்படி கழிச்சீங்களோ அப்படியே உங்க மற்ற காலத்தையும் கழிக்கலாமே என்று சொல்ல அதபடி கொஞ்ச நாள் தான் நினைச்சு அட்ஜஸ்ட் செய்துக்கிட்டோம் மீதி நோ நோ முடியாது என்றனர் உடனே ராஜன் அவர்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்க சொன்னார் கஜினி முகமது போல படையெடுத்தனர் மறு வாரமும் அவர்கள் உள்ளே நுழையும் போதே கீதாவின் சித்தி ஏதோ ஒரு படிவத்தை நிரப்பிக் கொண்டிருந்தார் என்ன சித்தி என்ன எழுதுகிறீர்கள் என்று கீதா கேட்க நானும் உங்க சித்தப்பாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறோம் இருவருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒத்து போகவே இல்லை அதுதான் என்றார் என்ன அத்தை இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப பண்றீங்க என கேட்டான் ரவி ஆமாம்பா என்ன பண்றது ஆறு மாசத்துல மனசு ஒத்து போகலைன்னு நீங்க விவாகரத்தை பண்ணிக்கிறீங்க ஆனால் அந்த காலத்துல அப்படி முடியாது எல்லாம் அனுசரிச்சுதான் போக வேண்டி இருந்தது பிள்ளைகளையும் பெத்துக்கிட்டோம் குடும்பத்துக்காக டைவர்ஸ் பண்ணல இப்பத்தான் எங்க கடமை முடிஞ்சு போச்சு இனி பிரிஞ்சு வாழ்றதா முடிவு பண்ணிட்டோம் என்றார் கொடுமை கொடுமைன்னு இங்க வந்தா இங்கே ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுதாம் என ரவியும் கீதாவும் தலையில் அடித்து கொண்டனர் இந்த சம்பவம் அவர்களை ஏனோ சலனப்படுத்த இருவரும் பேசிக்கொண்டு சரி நாங்க கிளம்புறோம் மாமா கிட்ட சொல்லிடுங்க என்று ரவி சொல்ல விழை பெற்றனர் இருவரும் அவர்கள் சென்றதும் உள்ளே இருந்து வந்த ராஜனும் அவர் மனைவியும் விழுந்து விழுந்து சிரித்தனர் எல்லாம் ஒரு நாடகம் தானே என்று என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் அதற்கு போய் டைவர்ஸ் மட்டை மண்ணாங்கட்டின்னு போவாங்களா என்று உண்மையாகவே அவர்களின் செயலுக்கு ஆதங்கப்பட்டார் கீதாவின் சித்தி தான் முழு வெற்றியடைந்ததாக அடைந்ததாக ராஜனா கொக்கா என ராஜன் அங்கலாய்க்க ஆமாம் மாமாம் நீங்க டைவர்ஸ் வாங்கி தரமாட்டீங்கன்னு நினைச்சே ரெண்டு பேரும் வேறு வக்கீலை பார்க்க போயிருப்பாங்க என சித்தி சொல்ல இதற்காகவே உன்னை நான் டைவர்ஸ் பண்ணுகிறேன் என ராஜன் தன் மனைவியை பார்த்து கண்டடித்தார் ஆராய்ச்சி செய்வதுதானே வாழ்க்கை அதுல வர்றது தானே என்று ரவியும் கீதாவும் உணர்ந்திருப்பர் என்பது ராஜனின் ஆணித்தரமான கணிப்பு அன்பு எனும் மூன்று கோல் என்றும் அளவுகோல் ஆகாது கதையை கேட்டீங்களா எப்படி இருந்தது அடுத்த பகுதியில் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வீணா சங்கர்